Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்ஸ்டன்ட்டா மருதாணி liquid எப்படி செய்யலாம் அப்படிதான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து மருதாணி இல தேவல்ல, கோன் தேவல்ல, எதுமே தேவல்ல. வீட்ல இருக்க ரெண்டே பொருளை வச்சு நம்ம ஈஸியா liquid செய்ய போறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். First நாம எடுத்துக்கிறது டீ தூள். அதாவது நம்ம வந்து டீ தூள் டீ போட எடுப்போம்ல அந்த டீ தூள் தான். நீங்க எந்த டீ தூள் வேணா யூஸ் பண்ணலாம். அது 2 ஸ்பூன் அளவு எடுத்துறோம். அடுத்து வந்து நம்ம ஜீனி எடுக்க போறோம். ஜீனினா வெள்ளை சர்க்கரை, அதுதான் ஜீனின் சொல்றோம். அது 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கறோம். அதாவது இந்த 2 ஸ்பூன் அளவே வந்து ஒரு 10 கைக்கு போடலாம். அந்த அளவுக்கு இதுல liquid கிடைக்கும். இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி இன்னைக்கு liquid செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு liquid செய்யற மெத்தட் நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஜீனியும் டீ தூளையும் நம்ம வந்து ஒரு தடவை நல்லா mix பண்ணிக்கிறோம். இப்போ இதுல வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கறோம். இது மாதிரி ஒரு பாத்திரம், அதாவது உங்களுக்கு பழைய பாத்திரமா இருந்தா பெட்டரா இருக்கும். அது மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அழுத்தமான பாத்திரமாவும் இருக்கணும். அது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நம்ம mix பண்ணி வச்ச அந்த டீ தூள் ஜீனி ரெண்டையும் வந்து அதுல கொட்டிக்கிறோம். வேற எதுவும் தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்த வேண்டியது இல்ல. இப்போ இது ரெண்டையும் mix பண்ணதை ஒரு ரவுண்டா அப்படியே சுத்தி விட்டுட்டு நடுப்புற நம்ம வந்து ஒரு கிண்ணம் வைக்க போறோம். அதுக்காக சுத்தி விட்டுறோம். நடுப்புற இப்போ ஒரு கிண்ணம் வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். இது மேல நம்ம வந்து ஒரு மூடி மாதிரி போட போறோம். அதை மூடினா நம்ம வந்து வெயிட்டா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அது வந்து கவர் ஆகுற மாதிரி சுத்தி வந்து அந்த இதுல இருந்து வர புகை வந்து வெளியில போகாத அளவுக்கு அடைச்ச மாதிரி ஒரு மூடியோட, அதாவது ஒரு பாத்திரத்துல தண்ணியோட நம்ம இது மாதிரி வச்சுக்கிறோம். வேற எதுவுமே தேவையில்லை. இவ்வளவுதான் இதுல செய்ய வேண்டிய ப்ராசஸ். இதை நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னாலே நமக்கு அதுல உள்ள வந்து ஒரு liquid கிடைக்கும். அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா அந்த மேலே வந்து தண்ணி சூடாயிடும். அந்த அளவுக்கு வந்தாலே போதும். ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. தண்ணி சூடாகி மேலே வந்து அந்த பபிள்ஸ்லாம் தெரியுது பாருங்க, அந்த அளவுக்கு வந்தாலே போதும். அதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆறுனதும் எடுத்தீங்க அப்படின்னா அந்த உள்ள வந்து நமக்கு liquid கிடைச்சிருக்கும். அவ்வளோதான் இதோட ப்ராசஸ். சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் liquid நமக்கு கிடைச்சிருச்சு. இதில் என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் அடிப்பிடிக்கும். அதுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் பழைய பாத்திரமாகவே யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், ஒரு டின்னோ இல்லை ஒரு பெயிண்ட் டப்பாவோ அது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் நமக்கு இந்த liquid கிடச்சிச்சு. இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் என்ன கலக்குறோம் அப்படின்னா நம்ம குங்குமம் தான் கலக்குறோம். குங்குமம் கலக்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்தளவுக்கு கலக்குனீங்கன்னா நம்ம கையிலையும் நல்லா பிடிக்கும். இதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குங்குமம் இல்லைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கூட கேட்டிருக்கீங்க. அவங்கெல்லாம் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த ரெட் ஃபுட் கலர், அது கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. அதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம். சூப்பரான மருதாணி இன்ஸ்டன்ட் liquid தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக செவந்து இருக்கும். மருதாணியே தோற்று போயிடும். அந்தளவுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதோட மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கை அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கும். அந்தளவுக்கு இது கலர் கொடுக்கும். மருதாணி கோணி எதுவுமே இல்லாத டைமில் ஒரு ஃபங்க்ஷன் போகையில் இது மாதிரி நீங்கள் உடனே செஞ்சு சூப்பராக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு liquid செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் நமக்கு அதில் உள்ளே கிடைக்கிற அந்த liquid தான். அதில் எதுவுமே நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதில் கிடைக்கிற liquid-ஐ வச்சு தான் நம்ம வந்து குங்குமம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மருதாணி ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இதோட ப்ரொசீஜர். ரொம்பவே சீக்கிரம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதோட இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த டிசைன் வேணா போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அது காஞ்சதுமே நீங்க கை கழுவினாலும் போதும். சூப்பரா கையில வந்து நல்லா ஒட்டி இருக்கும். நம்ம இப்ப வாஷ் பண்றோம். அதாவது வாஷ் பண்ணிட்டு பாருங்க அந்த குழந்தையோட கையில எந்த அளவுக்கு செவந்திருக்குன்னு. இது மறுநாள்லாம் நல்ல ஒரு ரெட்டிஷா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு செவந்திருக்கு. சூப்பரான liquid. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.